ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 11:17, ஒன்று நாளாகமும் 11:17, தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டான். இரண்டாவது, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். நாளின் செய்தி என்னவென்றால், தேவனுடைய தேவையை சந்திப்பது யார்? அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேவை உண்டு. தேவை நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், எனக்கு ஒரு தேவை உண்டு, எனக்கு ஒரு வாஞ்சை உண்டு, எனக்கு ஒரு தாகம் உண்டு. நம்முடைய தேவைகள் உலகத்தை மையமாய் கொண்டது, தேவனுடைய தேவை ஜனத்தை மையமாய் கொண்டது. நம்முடைய தேவைகள் எல்லாம் செல்ஃப் டிசையர், சுய விருப்பங்கள், மனது, மாமிசம், எண்ணங்கள், இதை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தேவன் சொல்கிறார், என் ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும், என் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த வசனத்தை படிக்கிறேன், ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர். கவனியுங்கள், இந்த தாவீதினாலே நன்மை பெற்றவர்கள் கோடி 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 பேர், அவனால் வாழ்வு பெற்றவர்கள் ஏராளமான பேர், அநேகரை வாழ வைத்தான். ஆனால் தாவீது இன்னைக்கு சொல்லுகிறார், என் தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார்? இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களையும் பார்த்து என்னை பார்த்து கேட்கிறார், என் தேவையை சந்திப்பது யார்? அப்படியானால் அன்பானவர்களே, நாள்தோறும் நம்முடைய தேவைகளையே பார்க்கிறோம். என் வாழ்க்கை, என் குடும்பம், என் எதிர்காலம், என் பிள்ளைகள், நாள்தோறும் என் தேவை, என் தேவை, என் தேவை, என் தேவை. ஆனால் தேவன் சொல்கிறார், ஏசாயாவை பார்த்து அன்றைக்கு சொன்னார், என் காரியமாக யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான். என் காரியமாக இன்று எல்லாரும் பாருங்களேன், அவரவர் காரியங்களிலே அவரவர்கள் வேகமாய் ஓடுகிறார்கள். வீடு, வாசல், வேலை, தொழில், அதாவது அவரவர் காரியங்களிலே மிக கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார்கள். ஏசாய 6 என் காரியமாய், என் காரியமாய், அப்படி யோசித்து பாருங்க. அப்படினால் ஆண்டவருக்கு there is a need, there is a desire. என் காரியமாக ஆலயத்தில் ஏராளமான பேர் இருந்தார்கள். அந்த வார்த்தை எல்லாருக்கும் வந்தது. ஆனால் ஒருவன் சொன்னான், இதோ என்னை அனுப்பும். அவன் யார் என்றால், ஒரு அதாவது அரண்மனையிலே ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவன், ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே வாழ்ந்தவன் ஏசாயா. யோசித்து பாருங்கள், அவனுக்கு தேசத்தை குறித்த பொறுப்பு இருக்கிறது, ஜனங்களை குறித்த பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அவன் சொன்னான், அந்த வார்த்தையை கேட்ட உடனே, இதோ அடியேன். அவனை கர்த்தர் கரத்தில் எடுத்தார், ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். தன் பிறப்பு, தன் மரணம், தன்னுடைய உயிர்த்தெழுதல், தன்னுடைய 1000 அரசாட்சி அத்தனையும் ஏசாயாவின் நாவினாலே உரைக்க வைத்தார். அவனை கொண்டு ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அவன் மூலமாக ஏராளமான வாக்கு தத்தங்கள், பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன். அவருடைய பிறப்பு, இதோ ஒரு பாலகன் பிறப்பார், அவருடைய பெயர் இம்மானுவேல், சமாதான பிரபு. அவருடைய பிறப்பை சொன்னார். அவருடைய மரணம், 53 ஏசாயா, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்குண்டான ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அதே வசனத்தில் உயிர்ப்பிப்பார். அதே ஏசாயா புஸ்தகத்தில், அதாவது ஓனாயும் சிங்கமும் ஒன்றாய் மேயும், புதிய வானம், புதிய பூமி, எல்லாம் இந்த ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிறது. நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், தேவனுக்கு நீ அர்ப்பணித்தால் உன்னை கொண்டு தேவன் ராஜ்யங்களை கட்டுவார்,
உன்னை கொண்டு ஒரு பெரிய சாதனையாளனாய் மாற்றுவார். யோசித்து பாருங்கள், அந்த ஏசாயா அன்றைக்கு ஒரு அரண்மனையிலே ஒரு பொறுப்பு. இந்திய நம்முடைய உலக சரித்திரத்தில் எவ்வளோ பேர் வந்து போகிறார்கள், ஆனால் எத்தனையோ பேர் நம்முடைய நினைவில் நிற்பதில்லை. ஆனால் ஏசாயா அவனுடைய மிகப்பெரிய பொறுப்பு த நெக்ஸ்ட் டு த கிங், ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருந்தவன் அவன். ஆனால் அவன் சொன்னான், அதை விட அதாவது தேசத்தின் பொறுப்பை விட தேவனின் பொறுப்பு பெரியது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். தேசத்தின் பொறுப்பை விட தேவனின் பொறுப்பு பெரியது. தேசத்தில் இருக்கிற எனக்கு பெருமையை விட தேவனுக்காய் செய்கிற அந்த பெருமை ஆசீர்வாதமானது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ரைட். இந்த நாட்களிலே அந்த கேள்விக்கு பதிலை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது நாளாகமத்தின் புஸ்தகம் 11:18 மூன்று பேர், ஹலோ, தேவனால் நன்மை பெற்றவர்கள் ஏராளம் திருச்சபையிலே, ஊழியங்களிலே, வாழ்க்கையிலே ஏராளமாக நன்மை பெற்றிருக்கிறோம். நன்மை பெற்ற பலர் வாழ்க்கையிலே தேவனை திரும்பி பார்ப்பதில்லை. அவர் கேட்டாரே, சுகம் பெற்றவர்கள் 9 பேர் அல்லவா, மீதமுள்ளவர்கள் எங்கே? இந்த உலகமே நன்மைக்காக இயங்குகிற உலகம். சொல்லுறீங்களா? அப்பொழுது மூன்று பெலிஸ்தியன், என்னங்க, மூன்று பேர் பெலிஸ்தியர், பெலிஸ்தியரின் பாளையத்திற்குள்ளே துணிந்து புகுந்து. ஆமென் சொல்ல மாட்டோமா? 138 கோடி ஜனங்கள் வசிக்கிற இந்த பரந்த இந்திய தேசம், இந்தியாவிலே ஊழியம் செய்வது மிகப்பெரிய சவால். உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் ஊழியம் செய்யலாம், ஆனால் இந்தியாவில் ஊழியம் செய்வது சவால். ஏனென்றால் நம்முடைய தேசம் விக்கிரங்களால் நிறைந்த ஒரு தேசம். பல மொழி பேசும் மக்கள், பல ஜாதி ஜனங்கள், பல தேசங்கள். அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் ஒரே மொழி ஆங்கிலம், கொரியாவை எடுத்துக்கொண்டால் ஒரே மொழி கொரியா, யார் எங்கே வேண்டுமானாலும் பேசலாம். ஜப்பான் ஒரே மொழி ஜாப்பனீஸ், இந்தோனேஷியா ஒரே மொழி இந்தோனேஷியன் மொழி. அப்படியானால் உலகமெங்கும் ஒரே மொழி தான் இருக்கிறது. இந்தியாவிலே ஏறக்குறைய 2000 மொழிகள் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இங்கே ஊழியம் செய்து மிக சவால். ஆனால் அந்த மூன்று பேர் வேதம் சொல்லுகிறது துணிந்து, இரண்டாவது புகுந்து. கரங்களை உயர்த்தாமேன்னு சொல்லுவீங்களா? துணிந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது பலமுறை என்னோடு பேசினார், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் உண்மை காலம் சென்ற டிஜிஎஸ் அவர்கள் மூலமாக. இரண்டாவது, சின்ன சின்ன கூடுகைகளுக்கு போவேன். அந்த சின்ன சின்ன கூடுகைகளுக்கு போகும்போது அங்கேயும் இதே வசனம், இதே வார்த்தை. சின்ன சின்ன ஜப கூட்டத்துக்கு போவேன், அங்கேயும் இதே வசனம். யாராவது ஒரு ஜெபிப்பார், ஒரு நண்பர் ஜெபிப்பார், ஜெபிக்கும் போது அவர் இந்த வசனம் சொல்லுவார், ஒரே வார்த்தை திரும்ப 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 திரும்ப, நீ எனக்கு தேவை, என் ஊழியத்திற்கு நீ தேவை, உன்னை நான் பயன்படுத்துவேன். அன்றைக்கு எனக்கு ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமே இல்லை, ஏனென்றால் அதற்குரிய தகுதியும் எனக்கு இல்லை. உன்னை பயன்படுத்துவேன், ஜாதிகளுக்கு ஊழியாய், ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாய் உன்னை கொண்டு தேசங்களுக்கு பயன்படுத்துவேன். அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை, ஆனால் ஒரு நாளிலே யோசித்தேன். 11:11 துடிந்து, இரண்டாவது இந்த ஊழியத்தில் புகுந்து. நிறைய பாடுகள். அது யாருடைய பாளையம்? பெலிஸ்தரின் பாளையம். தேர் வெல் எக்ஸ்பர்ட்ஸ், த வெல் பிரில்லியன்ட், வெல் சேலஞ்ச், வெல் எக்யூப்ட். அவர்கள் யுத்த வீரர்கள், கோலியாத் தேர்ச்சி பெற்றவர்கள், பெரிய பெரிய ராட்சசர்கள். அவர்களோடு நிற்பது கடினம், பேசுவது கடினம். அவர்களோடு கூட அவர் தோலுக்கு தோலாய், அதாவது என்னுடைய தோலுக்கு மிஞ்சினவர்கள் அவர்களெல்லாம் பெலிஸ்தியர்கள். அழகான வார்த்தை சொல்லுங்க, பாளையத்திற்கு துணிந்து. இன்னைக்கு என்ன, நிறைய பேருடைய வாழ்க்கை தான், இயேசு ஏற்றுக்கொண்டால் உறவுகள் போயிடுமே, சொந்தங்கள் போயிடுமே, மதிப்பு போயிடுமே, மரியாதை போயிடுமே, 4 பேர் கேட்பாங்களே என்ன இதில் போய் விழுந்துட்டியா, இதில் போய் சேர்ந்துட்டியா. இல்லை என்பானவர்களே, கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர் நஷ்டப்பட்டதில்லை. துணிந்து சென்றவர்கள், இரண்டாவது இந்த கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் புகுந்தவர்கள் ஒருவரும் கெட்டு போனதே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரைட். இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், ஒரு 7 குறிப்புகளை சொல்லுகிறேன். 1, தேவனுடைய தேவையை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால். 1, ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை. திரையிலே பாருங்கள்,
separated from the world and dedicated to God. யோசித்து பாருங்கள், அவர்களும் இந்த மூன்று பேர் எனக்கு என்ன, இந்த சமாரி அந்த சமாரியர்களைப் போல ஒரு லேவியன் போனான், ஆசாரியன் போனான், அந்த வழிப்போக்கன் போனான், எல்லாரும் போனாங்க, எனக்கு நிறைய வேலை, என் குடும்பம், என் காரியம், என் வேலை. ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான், லோத்து தனக்கு கூடாரம் போட்டான். இன்றைக்கு தனக்கு கூடாரம் போடுகிற மக்கள் ஏராளம், ஆனால் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுகிறவர்கள் மிக குறைவு. என்ன சொல்லுங்க, தேவனே உமக்கு பலிபீடம் கட்ட, உம்முடைய ஊழியத்தை கட்ட, ஒரு சண்டே ஸ்கூல், ஒரு இந்த பாடுகிற இந்த பாடல், அதாவிட்டால் இந்த சேர் போடுறது, இந்த ஒலிபெருக்கி, அங்கே இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே ஊழியந்தான். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான், அந்த பலிபீடத்தில் தேவனுடைய அக்கினி இறங்கினது, தேவனுடைய மகத்துவம் இறங்கினது. ஆனால் தனக்கு ஒரு கூடாரம் போட்டான், அந்த கூடாரம் இல்லாமலே போனது. வேதம் சொல்கிறது அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். காலையிலே சொன்னேன், ஒரு இடத்துல பறிக்கப்பட்டது, அதே ஆபிரகாம் இடத்துல ஜனக ராஜா வந்தான், அவன் சொன்னான் எடுத்துட்டு போன்னு சொன்னான். தமிழ் புரியுதா? ஒரு இடத்துல இருப்பதும் பறிக்கப்பட்டது, இன்னொருவன் சொல்லுகிறான் நீ எடுத்து கொண்டு போ. ஆதியாகமம் 14:21, நீர் பொருட்களை எடுத்துக்கொள்ளும். பொருட்களை எடுத்துக்கொள்ளும் அங்கே எல்லாம் 14:12 எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள். தமிழ் புரிய நினைக்கிறேன், 14:12 எல்லாவற்றையும் கொண்டு போனார்கள், அதர் வேர்ட் பறித்து கொண்டார்கள், அவர்களை பிடுங்கிக் கொண்டார்கள். கவனிக்கிறீங்களா? ராஜாக்கள் ஒருத்தன் இல்லை, நிறைய பேர். அந்த 12 ஒரு பிரதிஷ்டை கொடுக்கிறார், 12:2 படிங்க, 12:2-3. அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும், கோமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும். இத்தனை பேர் வந்து பறித்து கொண்டார்கள். என்ன கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் இவன் சொல்லுகிறான், எப்பா நானே கொடுத்துறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவது. தமிழ் புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஒருவன் தனக்கு கூடாரம் போட்டான், அந்த கூடாரம் நிக்கல, ஒருவன் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான், அது இன்று பேசப்படுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதில் தேவ வல்லமை இறங்கிற்று, தேவ மகிமை இறங்கிற்று, தேவனுடைய அற்புதம் விளங்கிற்று. ஆமென் சொல்லுவீங்களா? திரும்ப சொல்றேன், உங்களுக்கென்று என்ன பண்ணாலும் ரொம்ப நாள் நிற்காது, ஆனால் கர்த்தருக்கு நீ எதை பண்ணாலும் நிற்கும். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு நீ என்ன பண்ணாலும் நிற்காது. சொல்லு, அவன் தனக்கென்று ஜெய ஒரு ஜெய் ஒரு ஜெய் ஸ்தம்பத்தை அவன் நாட்டினான், அது இல்லாமலே போயிடுச்சு. ஆனால் கர்த்தருக்கு இந்த சின்ன காரியம் பண்ணினா கூட, அன்பானவர்களே, அது இன்றும் பேசப்படும், நாளையும் பேசப்படும், உங்கள் மரணம் இருக்கிற வரை பேசப்படும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்துவுக்காக உலகம் மறக்கலாம், ஆனால் பரலோகனுடைய கிரியைகளை மறப்பதில்லை, உங்களுடைய ஜபத்தையும் மறப்பதில்லை, உங்களுடைய ஊழியத்தை மறப்பதில்லை, உங்கள் காணிக்கைகளை மறப்பதில்லை, ஆண்டவருக்காக செலவழித்த நேரத்தை மறப்பதில்லை. ஏனென்றால் அவையெல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு ஒரு சொல்ல பைத்தியம், காலையில போச்சு சாயங்காலம் போகுது, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் ஜபம் ஜபம் இல்லை. இட் வில் பி ரெக்கார்டட். ஒரு 7 குறிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன், சொல்லுங்க. செப்பரேட்டட், யோசித்து பாருங்க, அவங்க கூட இந்த மூன்று பேர் கூட அந்த மற்றவர்களோடு கூட சேர்ந்து வாழலாம், ஆனால் ஒரு சத்தம், ஏதோ ஒரு சத்தம், புரியுதுங்களா? அந்த சத்தத்தை எல்லாருக்கும் கேட்கல, ஆனால் ஒரு 3 பேர் கேட்டுச்சு. அப்படின்னு சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் சத்தம் கேட்டுச்சு, ஒரு 3 பேர் கேட்டாங்க, We will do something for God. சொல்லுங்க, புகுந்தார்கள், சொல்லுங்க, துணிந்தார்கள், என்னதுங்க புகுந்து. 3 காரியம் சொல்ல, நம்பர் 1, 12:1. தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாக்கில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து. சரி, கவனிங்கள், ஒரு மனிதனுக்கு பிரச்சனை, கவனிங்க, அங்கே தாகம், இங்கே பாடுகள். யாருக்கு பாடுகள்?
ஒரு தேவ மனிதனுக்கு கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன், கர்த்தரின் வெளிச்சமும் என் கீதமுமானவர் நான் யாருக்கு பயப்படுவேன். யோசித்து பாருங்க, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு பாடு, ஒரு போராட்டம். வேதம் சொல்லுகிறது அவன் இன்னும் மறைவாயிருக்கையில். யோசித்து பாருங்க, சில நேரங்களில் நம்ம என்னதான் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பல நேரங்களிலே தேவன் நாம் விரும்புகிறபடி பதில் தருவதில்லை. அப்போதான் ஜனங்க சொல்லும், இவ்வளோ பாட்டு பாடினீங்களே, இவ்வளோ ஆட்டம் போட்டீங்களே, இவ்வளோ ஜெபம் பண்ணீங்களே, இன்னும் இது மாறல, ஸ்டில் இ வாஸ் இந்த ப்ராப்ளம். யோசிச்சு பாருங்க, உலகம் எப்படி தெரியுமா இன்னைக்கு உலகம் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, மனைவி என்னடா, புருஷன் என்னடா பார்க்குறோமல்ல. இந்த கொரோனாவில் கணவன் மனைவியை பார்க்க முடியாது, மனைவி கணவனை பார்க்க முடியாது, பிள்ளை தாயை பார்க்க முடியாது, தாய் பிள்ளையை பார்க்க முடியாது. இதுதான் வாழ்க்கையின் பாடங்கள். வேதம் சொல்கிறது அவன் இன்னும் எங்கே இருக்கிறான், மறைவாக இருக்கிறான். யோசித்து பாருங்க, ஆட்சி இல்லை, காலையில் சொன்னேன், அவனுக்கு ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, அவனுக்கு எந்த விதமான நன்மைகள் இல்லை. காலையில் விட சொன்னேன், ஈத்தா என்கிற மனிதனை குறித்து, அவன் பின்னால போன ஒண்ணுமே வராது. ஆனால் ஈத்தா என்று ஒருவன் சொன்னான், நான் என் செத்தாலும் மரித்தாலும் என் ஆண்டவன் எங்கிருக்கிறானோ அங்கே இந்த அடிமையும் இருப்பான். யோசித்து பாருங்க, என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், இன்னும் இ வாஸ் இன் த பாண்டேஜ், இன்னும் அவனுடைய பிரச்சனை தீரல. அவனை ஒரு பக்கம் சவுல் வேட்டையாடுகிறான், சொந்த குமாரனே அவனை வேட்டையாடுகிறான், சொந்த குமாரன் அவனுக்கு சத்துரு. அடிக்கடி தாவி சொல்லுவான், பாசான் தேசத்து பலத்த காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. புரியுதுங்களா, வெள்ளங்களையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்களை என் தலைமையில் ஏறி போக பண்ணியிருக்கிறீர். யோசித்து பாருங்க, மேன் வித் டோட்டல் ப்ராப்ளம். அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு சின்ன கேள்வி, அது உங்களுக்கும் எனக்கும் வந்தா, உங்களை வந்து பார்க்கிற ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. தமிழ் புரியுதா, தமிழ் புரியுதா? நான் சொல்றேன், இந்த கொரோனா வியாதியில் அல்ல, பாடுகள் வரும்போது, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, அவரையா நாம் பார்க்கணும், நம்மகிட்ட காசு கேட்பாரு. நான் ஒரு மூணு பேர், வேதம் சொல்லுகிறது பாருங்க, எல்லாரும் ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரர்களும், கவன்கல் எரிகிறதற்கு வில்லினாலே அம்பு ஏதற்கும், வலது இடது கை வாட்டமான பராக்கிரமசாலிகள் மற்ற மனுஷருமான யாவரும், கவனிங்க, அவங்க எல்லாம் எங்க வந்தாங்க தெரியுமா, எங்க வந்தாங்க, எட்டாம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, தாவீதின் பட்சமாய் வந்தார்கள். கரங்களை வீழ்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். திரும்ப சொல்லுகிறேன், இப்படி சொன்னவங்க புரியும், யுத்தத்திற்கு ஒத்தாசை அல்ல, தாவீதிற்கு ஒத்தாசை. எப்பொழுது அவன் இன்னும் பிரச்சனைக்குள்ளே, இன்னும் பாடுகளுக்குள்ளே, இன்னும் போராட்டங்களுக்குள்ளே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நேரங்களில் அந்த ஒரு கூட்டம் இருக்கிறது, நான் இயேசுவுக்கு சொந்தம், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான். யோசித்து பாருங்க, நல்லா கவனிக்க வேண்டும், சவுலுக்கு அவன் பயந்து, சவுல் நிமித்தம். யோசித்து பாருங்கள், அந்த சவுல் பொல்லாதவன், வேதம் சொல்கிறது அவனை பலமுறை கொலை செய்யும்படி அவன் விரும்பினான். அவனுக்கும் தாவீதுக்கும் மரணத்துக்கும் ஒரடி தூரம். தேவன் சொன்னாரு, உன் ஜீவன் என் கரத்தில். எனவேதான் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறான், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் சவுலின் கரத்தில் அல்ல, என் காலங்கள் அப்சலோமின் கரத்தில் அல்ல, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில். ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் காலங்கள் அன்பான ஜோசியக்கார கையில இல்லை, நினைச்சுக்கணும். ஆயிரம் சொல்லும், உங்கள் காலங்கள் யார் கரத்திலும் இல்லை, உங்கள் அம்மா அப்பா கரத்திலும் இல்லை, உங்கள் வீட்டுக்கார கரத்திலும் இல்லை, பிள்ளைகளின் கரத்திலும் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய கரத்தில். நம்பர் ஒன், தே ஆர் செப்பரேட்டட். இன் அதர் வேர்ட், நான் சொல்ல நம்புறேன், என்ன பாருங்க, தே ஆர் லாயல். சிலங்க உண்மையா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? இதே தாவீதுனால ஒரு நன்மை பெற்றோம்.
அப்படி சொல்ல மாட்டீங்களா? இந்த தேவனால் வாழ்வு பெற்றேன், மீட்பு பெற்றேன், சுகம் பெற்றேன், பலன் பெற்றேன், இந்த நாளிலே சுவாசம் இருக்கிறதே இது அவரால் தான். சொல்லிக்கொண்டே போகலாம். பலமான ஆகாயமான பிரயாணங்கள், 32,000 அடி, அப்படியே 10,000 அடி, இதெல்லாம் உண்மை. எவ்வளவு விபத்துக்கள், ஒன்று முந்தின ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இல்லை பிந்தின ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். மொழி தெரியாத ரஷ்யா, மொழி தெரியாத சைபீரியா, மொழி தெரியாத போலன், இப்படி பல தேசங்கள், பல நூறு பல ஆயிரம் மைல்கள், ரொம்ப ஹை ஸ்பீட். ஜெர்மனெல்லாம் ஸ்பீட் லிமிட்டே கிடையாது, ஜெர்மனில் ஸ்பீட் லிமிட்டே கிடையாது, பயங்கர ஸ்பீடு. எல்லா ஊர்லேயும் ஸ்பீட் லிமிட் இருக்குது, ஜெர்மனில் மட்டும் ஸ்பீட் லிமிட் இல்லை. ரைட், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அப்படிப்பட்ட நாடுகளிலெல்லாம் அப்படி அப்படியே உயிரை பிடிச்சி தான் ட்ராவல் பண்ண வேண்டிய நேரம். எத்தனையோ நேரங்களில் அந்த ரோப் கார்லெல்லாம் நான் சொல்ல விஷயம், ஜீவன் தந்தார். கரங்களை சொல்லுங்க, ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, கரங்களை உயர்த்தி உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. பீ லாயல், பீ லாயல், பீ லாயல், உண்மையா இருங்க. யோசித்து பாருங்க, இன்னும் என்னங்க, இன்னும் எங்க இருக்கிறார் தாவீது, எங்க இருக்கிறார், இன்னும் மறைந்து சிறைச்சாலைக்குள்ளே காடுகளிலே மேடுகளிலே. 34 சங்கீதம் முதல் அந்த அடைப்புக்குறி இப்படி சொல்லுகிறது, 34:1 மேல இருக்கிற அடைப்புக்குறியிலே, அதாவது தாவீது அபிமேலேக்கு முன்பாக வேஷம் மாறி அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஒரு பக்கம் அபிமேலேக்கு, ஒரு பக்கம் சவுல், ஒரு பக்கம் அப்சலோ. இதான் உலகம். தமிழ் புரியுதா? ஒரு பக்கம் சவுல் மாமனார், இன்னொரு பக்கம் சொந்த மகன் அப்சலோ, இன்னொரு பக்கம் அபிமேலேக்கு. உலகமே அவனை சுற்றி சுற்றி சுற்றி. ஏத்து பாருங்கம்மா, என்ன பாருங்க, தாவீதுக்கே நிலம் என்ன, இன்பமான வசனங்களை பேசினவன், அவர் இதயத்துக்கு ஏற்றவன், அவருக்கே எப்பக்கமும் சுத்தி சுத்தி அவருக்கு பாடு. அந்த நேரத்தில் யோசித்து பாருங்க, ஒரு வசனம் சொல்லுகிறது, 8 கடைசி வார்த்தை, வனாந்திரத்தில் இருக்கிற அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். யோசித்து பாருங்க, வனாந்திரத்தில் இருக்கிற அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள், வனாந்திரத்தில் வந்து சேர்ந்தார்கள். இவள் அத்தனை பேருமே பிற்காலத்தில் தாவீதால் உயர்த்தப்பட்டார்கள். சொல்லுங்க, உண்மையா இருப்பாண்டவரே, காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். இப்ப பாடலாம், ஆனா அன்னைக்கு ரொம்ப கஷ்டம். அந்த இடத்தை பார்த்துடுறோம், வனாந்திரம், வனாந்திரமான இடத்திற்கு அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ரெண்டு காரியம் உண்டு, ஒன்று சவுலுக்கு, அவங்க அவங்க சவுலோடு இருக்கிற ஆட்கள், அவனுடைய உப்ப தின்னு வளர்ந்தவங்க. ஆனா ஒண்ணு தெரியும், என்றைக்கு இல்லாவிட்டாலும் இந்த தாவீது ஒரு நாளை கர்த்தர் உயர்த்துவார். அவன் சொன்னான், என் தலையை உயர்த்துகிறவர், என் கொம்பை உயர்த்துகிறவர், என்னை அபிஷேகம் பண்ணுகிறவர். 23 சங்கீதத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர். சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களாக என்னை மாத்துங்க, ஆண்டவர் பி லாயல். சொல்லுங்க, உண்மையா இருப்பேன், வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மறித்தாலும். சௌட்சமா இருப்பாரா? என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு, என் நாட்டில் இருந்துட்டு, என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு எங்க போறீங்க? எப்படி சேர்ந்தார்களாம்? வருத்தத்தோடு அல்ல, எங்கே நல்ல குணிங்க, பிரச்சனைக்குரிய மனிதன், பிரச்சனைக்குரிய இடம், ஆனால் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவனிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். கரங்களை உயர்த்தாமின்னு சொல்லுங்க. நீ எத்தனை பேர் இப்ப முழு மனதை வந்தீங்க தெரியல, எல்லாம் முழு மனதை வந்திருக்கிறீங்க. அவனிடத்தில் எப்படி வந்தார்களாம்? You know the word, with love, with affection,
வித் கம்பாஷன். அவரோடு கூட யோசித்து பாருங்க, இன்ன இந்த ஆள் கிட்ட போறமே ஒரு இந்த ஆளுக்கு ஒண்ணுமே இல்லையே, வாழ்வு இல்லை, வசதி இல்லை, நன்மைகள் இல்லை, இவர் என்னைக்கு இவர் திரும்பி என்னைக்கு ராஜா வர்றது இல்லை என்பானவளே, இதே கர்த்தர் இதே பூமியில உங்களை உயர்த்துவார். வாழைப்பிள்ளை கவனிங்க, வாழைப்பிள்ளைகள் அதாவது ஒரு ஸ்டாண்ட் ஃபார் காட், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், இதான் என் வாழ்க்கை, இப்படித்தான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. இதே கர்த்தர் இதே சென்னை பட்டணத்துல உங்களை உயர்த்தி காண்பிப்பார். அதற்கு என் வாழ்க்கை ஒரு சாட்சி. இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும், இதான் என்னுடைய முடிவு, இதான் என்னுடைய திட்டமான என்னுடைய நோக்கம். யோசித்து பாருங்க. நம்பர் ஒன், முதல்ல சொன்னேன், செப்பரேட்டட். எங்களுக்கு சவுல் வேண்டாம், எங்களுக்கு அப்சலோ வேண்டாம், எங்களுக்கு அபிமேலுக்கு வேண்டாம், எங்களுக்கு யார் போதும்? பயத்திறந்து தாவீது போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, நீரல்லவோ, பாழான லோகம் வாழ்வை வெறுத்தேனையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா. பி லாயல், ரொம்ப கஷ்டம். மற்றவங்க சொல்லுவாங்க, ஏய் அவன் போனானா, இவன் போனானா, அவ போனானா, இவன் யார் தெரியுமா? கவனிங்க, அவங்க யார் தெரியுமா? அந்த 12 சொல்லுது, ரெண்டாம் வசனத்தில், தே ஆர் வெல் எக்யூப்ட். ரெண்டாம் வசனம் வில் வீரரும், கவன்கல் எறிவதற்கு, அம்பு எய்வதற்கு, வலது இடது கை வாட்டமான பராக்கிரமசாலிகள். ஆமென் சொல்லுங்க. ஹலோ, வேலை வெட்டி இல்லாதவன் இல்லை. இப்ப நீங்களாம் வந்துருக்கீங்க, வேலை வெட்டி இல்லையா? பிள்ளைகளை விட்டுட்டு, யூ வில் கெட் த ரிவார்ட். அவர்கள் வெல் எக்யூப்ட். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? படிப்பு ஏறலையா, நேரா பாஸ்டர் ஆயிடு. படிப்பு ஏறலையா, பைபிள் ஸ்கூல் போயிடு. தேவை அவரால் தேர்ச்சி பெற்ற தாவீது சொல்கிறான், என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் பயிற்சி வைக்கிற என் தேவனாகிய கர்த்தர். யார் தேவை ஆண்டவருக்கு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்க அதாவது போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, எத்தனை பேர் சாயங்காலம் போலாமா வேண்டாம்னு நினைச்சிட்டீங்க? 33 வசனம், they are not double minded, they are single minded. 33 நாலாவது வரி, வஞ்சனை செய்யாமல். என்னங்க? என்ன இல்ல, தமிழ்ல வஞ்சனை செய்யாமல். ஆங்கிலத்தில் they don't have any doubts. தமிழ்ல படிக்கிறீங்க, they are fully devoted. ஆங்கிலத்து வேற மாதிரி போட்டுருது, they have no double minded. தமிழ் என்ன போட்டுருது? வஞ்சனை. வஞ்சனை என்பது வேற, டபுள் மைண்டட் வேற. இங்கிலீஷ் பேர் வச்சுக்கிறீங்களா? they don't have double minded. அவங்களுக்கு ரெண்டு மனமே இல்லை. ஹலோ, மழை வராவிட்டால் போகலாம், பிள்ளைகள் அமைதியா இருந்தால் போகலாம். நல்லதுதான், அது நியாயமான கேள்விதான். அவளுக்கு ரெண்டு மனமே இல்லை. தமிழ் பைபிள் வஞ்சனை இல்லாமல் என்று சொன்னா எதிர்பார்ப்பே இல்லை, நிபந்தனையே இல்லை. அவர் எப்படி அதான் ஒண்ணு தெரியும், இன்னைக்கு வனாந்திரத்தில் இருக்கிறார். இதே தாவீது கர்த்த நாளைக்கு சிங்காசனத்தில் கர்த்தர் உட்கார் வைப்பார். இதுல வாய்த்தன் சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறேன், புரியா, இன்னைக்கு ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறேன், இதே கர்த்தர் என்னை உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். ஏனென்றால் அவர் எங்கிருக்கிறவர்? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இந்த ஆண்டவர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாள் இதே சென்னை பட்டணத்தில் என்னை உயர்த்துவார், இதே இந்த ஏரியாவில் என்னை உயர்த்துவார், என் சந்ததியை உயர்த்துவார், என் பிள்ளைகளை உயர்த்துவார். ஏன் தெரியுமா? நான் தேவனுடைய தேவையை சந்திச்சேன், என் தேவையை என் தேவன் சந்திப்பார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் they are very busy with their own work. எல்லாருமே அவங்க வேலையில போயிருந்தாங்க. ஆனா அந்த மூணு பேர் மட்டும் துணிந்து புகுந்து
முதல் குறிப்பு திரையில போடுங்க சொல்லுங்க பிரித்தெடுக்கப்பட்டவர் சொல்லுங்க செப்பரேட்டட் இரண்டாவது லாயல் மூன்றாவது டிவோட்டட் நான்காவது யோசித்து பாருங்க 33 சொல்லுங்க எல்லாம் எல்லாம் சொல்லுங்க செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்வதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்பதற்கும் பழகி வஞ்சனை இல்லாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். இந்த கருத்து என்னவென்றால் என்ன பாருங்க எல்லாரும் என்ன கருத்து எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு மனம் தமிழ படிக்கிறேன் கேளுங்க தமிழ படிக்கிறேன் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க யுத்தம் செய்வதை காக்க அடுத்து வஞ்சனை இல்லாமல் வஞ்சனை இல்லாமல் எங்கும் செல்ல மூணே காரி சொல்லி முடிக்கிறேன் சொல்லுங்க யுத்தம் செய்ய சத்தமாய் யுத்தம் செய்ய தேவனுடைய திருச்சபையை காக்க கவனிங்க நல்லா கவனிக்கணும் ஒரு சொல்லுவான் ஒரு இன்னொருத்த சொல்லுவான் ஏண்டா நமக்கு எதுக்குடா அந்த வேலை அவர் செய்வாரு பாருங்க இன்னைக்கு என்ன தெரியுமா ஏதாவது செய்கிறவர்களையும் செய்ய விடாமல் தடுக்கிறது சமுதாயம் சபை மக்கள் தமிழ் புரிய நினைக்கிறேன் தமிழ்ல படிக்கிற கேளுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்ல யுத்தம் செய்ய காக்க போக அதாவது போக்குவரத்து செய்ய 50,000 பேர் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் கவனிங்க எல்லாருக்குள்ளேயும் இங்கிலீஷ்ல போடுங்க யுனைடெட் அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் அதாவது எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் எல்லாருக்குள்ள ஒரு மனம் எதுக்கு ஒரு மனம் சொல்லுங்க யுத்தம் செய்ய சத்தமா சொல்லுங்க என்னுடைய ஊழியத்தை சபையை காக்க யோசித்து பாருங்க திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது என்ன கிடைக்கும் இன்னைக்கு எல்லாருக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்கு ஊழியத்துக்கு வரும்போது கூட எவ்வளவு காசு தருவீங்க எவ்வளவு சம்பளம் தருவீங்க வீடு வாங்கி தருவீங்களா சர்ச்சு கட்டி கொடுப்பீங்களா வண்டி வாங்கி தருவீங்களா அதோ வனாந்தரத்துக்கு போனவங்க ஒண்ணுமே கேட்கல 8 வனாந்தரத்தில் உள்ள என்னங்க அவள் யார் தெரியுமா அவள் யார் தெரியுமா 8 யார் தெரியுமா கவனிங்க சிங்கமுகம் போன்ற முகம் வெளிமான் வேகம் யுத்த சேவகர் பராக்கிரமசாலிகள் ஆமேன் கரங்களை போய் சொல்லுங்க தேவனே என்னை அப்படி மாத்துங்க ஆண்டவரே எப்படிப்பட்டவர்கள் ஏபிள் பீப்புள் எஃபிஷியன்ட் பீப்புள் வெல் டேலண்டட் பீப்புள் சிங்கம் போன்ற முகம் அவங்க எப்படிப்பட்டவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க ஹலோ என்ன பாருங்க அம்மா அம்மா தம்பி என்ன பாருங்க எல்லாரும் இந்த அதாவது இந்த சொத்தை நொந்து போனது லூஸு ஃபெயில் ஆனது என்ன புரியுதுங்களா கோச்சக்கூடாது எதுக்குமே தேராதது அப்படி இல்லை ஆண்டவருக்கு தேவை த பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு நடக்கிற சம்பந்தம் தெரியுமா படிக்காத பிள்ளைங்கள்லாம் பாஸ்டரு பச்ச பிள்ளைங்களும் ஐடி படிக்காத பிள்ளைங்கள்லாம் பாஸ்டர் அவன் பாஸ்டர் ஆகிட்டான் என் பையன் என்ன படித்தாங்க ஐட்டாங்க லஸ் போன்ற ஃபெயிலு அந்த பையன் என்ன பண்ணுறான் அவன் பிஇ படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறான் இப்படி சொன்னாங்க புரியும் கடாயெல்லாம் உலகத்தில் இந்த நோஞ்சா எல்லாம் ஊழியத்தில் சொல்லுங்க ஊழியத்துக்கு யார் தேவை உங்களை ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் வில் யூ பி ஏபிள் டு கம் வெல் டேலண்டட் வெல் எக்யூப்ட் வெல் டெவலப்ட் அவங்க யாரா எப்படி எப்படிப்பட்ட வேகம் வெளிமான் வேகம் அப்புறம் சிங்கம் போன்ற முகம் அப்புறம் பராக்கிரமசாலிகள் புரியுதா கிறிஸ்துவுக்கு தேவைகள் தேவை ரொம்ப சிறந்த போற்றியவர்கள் ஆமீன் சொல்லுங்க காட் வாண்ட்ஸ் பிரில்லியன்ட் பீப்புள் யார் தேவை வெளிமான் வேகம் அப்புறம் சிங்கம் போன்ற முகம் அப்புறம் என்னங்க யுத்த பராக்கிரமசாலிகள் இவங்க பாருங்க எப்படி எப்படி செஞ்சாங்க தெரியுமா சேர்ந்து தேவனோடு இசைந்து என்ன சொல்ல நம்புறேன் அவர் என்ன கொடுப்பாரு என்ன செய்வாரு ஒண்ணுமே தெரியாது ஆனா ஒண்ணு தெரியும் இவர் ஒரு நாளிலே கத்தரை உயர்த்துவார் இதே தாவீதை கத்தர் ராஜாவாக்குவார் இதே தாவீதை கத்தர் எருசலேமிலே உட்கார செய்வார் அமீன் சொல்ல மாட்டீங்களா ஆமென் சொல்ல மாட்டீங்களா அவன் சந்ததி பேர் பெற்று விளங்கும் அவனுடைய குமாரன் சாலமோன் தேவனுக்கு என்று ஆலயத்தை கட்டுவான் ஆமென் சொல்ல மாட்டீங்களா உங்க சந்ததி பேர் பெற்று விளங்கும் நான்காவது குறிப்பு 12:2 நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் 12:2 தேர் எக்ஸ்பர்ட்ஸ் 12:2 எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க யார் தெரியுமா அவங்க யாரு யுத்
யுத்தத்திற்கு எல்லா கரங்களை சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி. நான் சொல்ற அப்படியே சொல்லுங்க, எங்க பாஸ்டருக்கு எப்படி இருப்போம்? யுத்தத்திற்கு, அப்ப யுத்தம் உண்டு, அந்த யுத்தத்திற்கு யுத்தம் இல்லை. யாருக்கு யுத்தம் இல்லை? எல்லாருக்கும் யுத்தம் இருக்குது இப்போ. ஆனா யுத்தத்திற்கு என்ன என்ன பண்ணினார்கள் அவர்கள்? ஆமேன். நீங்க பாருங்க, ஊழியனுக்கு ஊழியத்துக்கு ஒத்தாசை அருங்க, பரலோகத்தின் தேவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். இதுதான் சங்கீதம் முதல் வசனம். அவர் பரலோகத்திலிருந்து உம்மை ஆதரித்து உமக்கு ஒத்தாசை அனுப்புவார். 20 சங்கீதம் 1:2. எஸ், 2 வசனம். அவர் உனக்கு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். சொல்லுங்க, அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். நம்புறீங்களா? ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, பாருந்தியா கண்ணோக்கி பா. நீங்க ஆண்டர் ஒத்தாசையா இருங்க. என்ன பாருங்க, முன்பின் தெரியாதவங்களை உங்களுக்கு ஒத்தாசையா கத்தர் மாத்துவார். நம்புறீங்களா? நீங்க ஆண்டவருக்கு ஊழியத்து ஒத்தாசையா இருங்க, ஒரு முன்பின் தெரியாதவங்க எல்லாம் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் கடந்து வந்த பாதைகள் இந்த கொரோனால. சில பேர் ஒவ்வொரு நாளும், சீவன் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்காக ஜோம் பண்றோம். இன்னைக்கு கூட இந்த வருஷம் வந்து பாஸ்டர் எழுதுகிறார், நீ தேவனுடைய மனுஷன், தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது, உனக்குள்ள அப்படி இப்படி அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே வராது, உனக்கு கஷ்டமே வராது, யூ ஆர் லிவிங் லாங் லைஃப். பாருங்க, அவர் தெரியும் எனக்கு, அந்த பாஸ்டர். எத்தனையோ ஜனங்கள் டெய்லி ஃபோன் பண்ணி நான் என்ன சொல்ல விரும்புறேன், நீ கர்த்தருக்கு ஒத்தாசையா இருந்தா முன்பின் தெரியாதவங்க அவனுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? கடைசி அவன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 32 கடைசி வார்த்தை, அதாவது செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். ஆமேன் சொல்லுங்க. இன்டலெக்சுவல் போட்டிருக்காரு பாருங்க, எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும், இன்னதென்று அறிந்து காலாகாலங்களிலே. 38 கடைசி வார்த்தை, எல்லாரும் எல்லா கரங்களை உயர்த்தி. எல்லாருக்கும் என்னது? ஆலயத்துக்கு போவோம், போவோம். ஆமாம், வேற வேலையே இல்லை உங்களுக்கு. தமிழே புரியல. எல்லாரும் இப்படி இருந்தாங்க, ஜபத்திற்கு போவோம், ஜபத்துக்கு போவோம். ஆமாம், பொரிய ஜபத்துக்கு போயிட்டு ரொம்ப அப்படியே வாரி வந்துட போகிறேன். எல்லாரும் நல்லா கவனிக்கணும், ஊதே அவங்க யார்? வெல் எக்ஸ்பர்ட்ஸ், அறிவாளிகள், தேறினவர்கள், யுத்த வீரர்கள். தமிழ போடுறது வலது பக்கம், இடது பக்கம், ரெண்டு பக்கமும் வேலை செய்யக்கூடியவங்க. நமக்கு ரைட் ஹேண்டை வேலை செய்ய மாட்டேங்குது, புரியுதா? ரைட் ஹேண்டை வேலை செய்ய மாட்டேங்குது. ரைட் ஹேண்டை அவங்க ரைட்டும் வேலை செய்யுது, லெப்ட் வேலை செய்யுது. இன்டலெக்சுவல் யாரை போல தெரியுமா? வெளிமானை போல வேகம், சிங்கத்தை போல முகம், யுத்த பராக்கிரமசாலிகள். கடைசியவன் சொல்லி முடிக்கிறேன், 40 வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போம். 40 வசனத்து கடைசி வார்த்தை சொல்லுங்க. தேசத்திலே, சொல்லுங்க தேசத்திலே, ஏதாவது வேத்த கையில் எடுக்கணும். தேசத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. 12:40 கடைசி வார்த்தை சொல்லுங்க. தேசத்திலே எல்லா கரங்களை உயர்த்தி, இந்தியாவின் தெருக்களிலே இயேசுவின் நாமம் முழங்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்தியாவின் தெருக்களில் என்ன வரணும்? இயேசுவின் நாமம். பரலோகத்தை இந்தியில் நிரப்பணும். இஸ்ரவேலில் என்ன இருந்தது? ஆமென். இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. புதிய வியாதி, வறுமை, கொடுமை, கற்பழிப்பு, இந்த பாலியல் பலாத்காரங்கள், சொல்லுங்க எல்லா கரங்கள் அந்த எல்லாம் உயரத்தில் கையில் வைங்க. சொல்லுங்க, இந்தியாவிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. யாரால்? யாரால்? ஒரு சாதாரண மக்களால். யார் சொன்னாங்க? இது நாங்கள் வரோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, உங்களை கொண்டு தேசத்தில் மகிழ்ச்சி. வசனம் சொல்லுது என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க. கழுதைகள் மேலும், 40 ஒட்டகத்தின் மேலும், மாடுகள், தின்பண்டங்கள், மா, அத்திப்பழம், அடை, வற்றல், திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடுகள், அத்தனை வேண்டிய மட்டும் தந்து
உங்களை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார். நம்புறீங்களா? எல்லா கையில் எடுங்க, எல்லா கையில் எடுங்க. இது பொய் சொல்லாத ஒரு புஸ்தகம். என்னங்க வேண்டிய மட்டும் உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ பாஸ்டர் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் போதும் பாஸ்டர், செட்டில் ஆகிடலாம். புரியுதா? எல்லாருக்கும் தேவை வேண்டிய மட்டும். தேவன் சொல்றார் வேண்டிய மட்டும். அவளுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன் தெரியுமா? அந்த மூன்று பேர், அந்த ஜனங்கள் வனாந்திரம் இல்லை, அவர் வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லை பரவாயில்லை, ஆனால் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சுதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். என்னெல்லாம் கொடுத்தாராம்? என்னங்க? மா, அத்திப்பழம், தின்பண்டம், வற்றல், திராட்சைப்பழம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடு, டெய்லி என்வி தான். எப்படி தந்தாங்க? எப்படி தந்தாங்க? வேண்டிய மட்டும். ஆமீன் சொல்லுங்களா? சொல்லுங்க. உண்மை உள்ளவர், வார்த்தைகளே உண்மை உள்ளவர், செய்கிலே உண்மை உள்ளவர். ஆனால் யோசித்து பாருங்க, அன்னைக்கு அந்த அந்த வார்த்தை உள்ள போலனா? தீர்க்கிறவன் யார்? முதல் வசனம் படிக்கலாம். முதல் வசனம், இன்னும் எங்க இருக்கிறார் தாவீது? பாடுகளுக்கு. ஹலோ, எல்லாம் கரெக்ட் சொல்லலாமா? இன்னும் நான் அழியல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 பாடுகளோ ஒழியல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் ஏன் இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. மறைவாயிருக்கிற தாவீதுல போலன்னா வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு போனார்களாம். என்னங்க? தமிழ் புரியுதா? வேண்டிய மட்டும். யோசித்து பாருங்க, அவர் பிரசங்கத்தை கேட்டவங்கெல்லாம் வேண்டிய மட்டும் சாப்பிட்டாங்க, மீதி சொல்லுங்க வேண்டிய மட்டும். என்ன பாருங்கம்மா, இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்க்காதீங்க. சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்டார்கள், உண்மையா இருந்தாங்க, அர்ப்பணித்தாங்க, ஒருமித்து செஞ்சாங்க, அறிவாளிகள் தான். ஆனால் வேதம் சொல்லுது வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு போனார்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கவனிக்கிறீங்களா? இது உண்மையா பொய்யா? பொய்யுரையாத தேவன் வாக்கு பண்ணினவர் மறவே மாட்டார். இது எழுத்து இல்லை, இது ஜீவன்.
இது வரையும் எழுத்து இல்லை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ புக், இட்ஸ் அ லைஃப். வேண்டிய மட்டும் கடைசி எப்படி முடியுது வசனம், இந்த வாரம் முழுவதும் கத்திரப்படியே நிரப்புவாராக. இது மட்டும் தெரிஞ்சா போதும், இது தெரிஞ்சா போதும். தெரிஞ்ச எப்படி கொடுப்பார், சத்தமா என்ன செய்யலாம், எத்தனை பயிர்த்தனோ அத்தனை பயிர்த்து போகலாம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வேண்டிய மட்டும் யார கேள்வி கேட்க முடியுமா? தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொட்டுகிற ஒரு தெய்வம். என்னங்க, மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு கர்த்தாவை ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாக்கும்படியால் கரங்களை வச்சோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. என் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிறவன் யார்? தேவனுடைய தேவையை நாங்கள் சந்திக்கும் போது எங்கள் தேவையை நீ சந்திப்பே. அர்ப்பணம், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. எங்கள் திறமைகள் இயேசுவுக்கு, எங்கள் படிப்பு இயேசுவுக்கு, எங்கள் தாளந்து இயேசுவுக்கு, எங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு, எங்கள் சுகம் இயேசுவுக்கு, நாங்களும் இயேசுவுக்கு, எங்கள் பிள்ளைகளும் இயேசுவுக்கு. இப்படி வரும்போது வேண்டிய மட்டும் தந்து ஆஸ்வதிக்கிற தெய்வம் இந்த வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும், சுகம் பலன் ஜீவன் தந்து நடத்தும். தேவ கிருபை தாங்கட்டும். எங்கள் எல்லாரையும் உம்முடைய சந்தோஷத்தால் மகிழ்ச்சியாக்கும். அந்த எல்லா நிறைவான மகிழ்ச்சியை தாரும். சுகம் பலன் தாங்க. இந்த கொரோனாவிலிருந்து எங்கள் தேசத்தை, எங்கள் பட்டணத்தை, எங்கள் ஜனங்களை, எங்களுடைய ஊழியர்களை நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய மாறாத பிரசன்னம் இன்றும் என்றும் ஆண்டவர் வருகை மட்டும் நம்முடைய குடும்பங்களோடு இருப்பதாக. ஆமேன்.